திருப்பதி, பண்டரிபுரம், மந்தராலயம், ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7,900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கிடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பந்தமான பதிவு தான். என்னுடைய நண்பர், நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருந்தோம், ஏதோ ஒரு காரணத்திற்காக இரண்டு பேரும் பிரிந்து விட்டோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் நம்ம குடியிருப்போம், ஒரு இடத்துல குடியிருந்தோம், ரொம்ப வருஷமா குடியிருந்தோம், ஒரு பக்கத்து வீடு, அந்த பக்கத்து வீடு நம்மளும் ரொம்ப க்ளோஸ். பாதி நாள் அங்கே தாங்க டிஃபன் சாப்பிடுவேன், அவங்க எங்க வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்கங்க, அந்த அளவுக்கு இருந்தோம். ரெண்டு ஸ்ட்ரீட் தாண்டி தாங்க போனேன், அவங்க எங்கூட பேச்சுவார்த்தையும் இல்லை, நான் கூட பேசவும் இல்லை, அவங்களோட ஞாபகமாகவே இருக்கு அப்படிங்கிறவர்களும். யாருக்கெல்லாம் நான் சொல்வது நட்பு ரீதியாக, யாருக்கெல்லாம் அதே மாதிரி. இன்னொன்று, நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன், அதில் ஒரு வாத்தியார் வந்து மேக்ஸ் எடுத்தார், பா எக்ஸலண்ட்டாக இருந்தது அவருடைய மேக்ஸ், இன்னும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவரை பார்க்கணும் போல என்னுடைய கண்கள் எல்லாம் துடிக்கிறது. எத்தனை பேர் இருப்போம், அந்த மாதிரி உட்ட உறவுகள் தொடர்வதற்கு, விட்ட உறவுகள் தொடர்வதற்கு ஒரு சிறிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டில் பண்ணலாம். எல்லாமே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நாங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடணும், சில கேர்ள்ஸ் இருப்பாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, உற்ற தோழிமார்கள், அதாவது அக்கா தங்கைகளாக பழகி இருப்பார்கள். கல்யாணம் ஆனப்புறம் அந்த பொண்ணு எங்க, இந்த பொண்ணு எங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, தெரியவும் தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, கல்யாணம் ஆயிடுத்து பிரிந்து போய்விட்டார்கள். அவங்க ஒரு ஊர், இவங்க ஒரு ஊர், ஒரு ஃபோன் கால் கூட இல்லை ரெண்டு பேருக்கும், எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும் தெரியுமா. இவர்கள் எல்லாமே பழையபடி உறவுகளை திருத்திக் கொள்ள, உறவுகள் மேம்பட என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணால் இவர்கள் இணைவார்கள், அதுதான். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எடுத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, ஒரு உறவுகள்ல இல்லாததுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா. அதுக்கு ஒரு சிறிய பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு உங்களை விட்டு உங்களை விட்டு யார் பிரிந்து போனார்கள் என்பதை நினைவு கொண்டு அவர்களுடைய பெயரை ஒரு சிறிய காகிதத்திலே, வெள்ளையான காகிதத்திலே, பச்சை கலர் இங்க்ல, அதாவது பச்சை கலர் பால் பாயிண்ட் பென் ஆர் பச்சை கலர் இங்க், அந்த இங்க்ல அவர்களுடைய பெயரை எழுதி அதை நான்காக மடித்து, அதாவது இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு, நான்காக மடித்து பூஜை ரூம்ல வச்சு ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பச்சை கற்பூர கட்டி இதை வச்சிருங்க. இதை வச்சுட்டு அவங்களுடைய நினைப்பை தினமும் பூஜை ரூம்ல போய் கொண்டு வரணும். யாரோ ஒரு பெயர் இருக்கு இல்லையா, உங்களுடைய பழையினவர்களுடைய பெயர், அந்த பெயரை உங்களுடைய பூஜை ரூம்ல கண்ணை மூடிக்கொண்டு நினைக்க வேண்டும். அந்த பேப்பர்ல எழுதின பெயரை கண்ணை மூடிட்டு நினைக்கணும். இதுக்கு தூபம் காட்டுறதோ தீபம் காட்டுறதோ எதுவுமே தேவையில்லை. கண்ணை மூடிண்டு நீங்க கிட்டத்தட்ட 48 நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே இருக்கணும். 48 டேஸ் காலையில குளிச்சுட்டு வந்தோடனே நேர பூஜை ரூம்ல போய் ஒரே ஒரு பிரார்த்தனை, கண்ணை மூடிண்டு அவங்களுடைய பெயரை நினைக்க வேண்டும், கண்ணை மூடிக்கணும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். அவர்கள் எங்க இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், ஆனால் என்னோடு பேச வேண்டும், என்னுடைய நட்பை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, ஒரே ஊர்ல இருப்பீங்க, ஒரே தெருல இருப்பீங்க, சண்டை பிரிஞ்சிருவீங்க. நிறைய கேர்ள்ஸ்குள்ள நடக்கும் இதெல்லாம், நிறைய கேர்ள்ஸ்குள்ள நடக்கும், நிறைய பாய்ஸ்குள்ளயும் நடக்கும். கிரிக்கெட்ல ஆடும்போது சண்டை வரும், ஃபுட்பால்ல சண்டை வரும், எதுலேயோ சண்டை வரும், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சண்டை வரும். அந்த சண்டையிலேருந்து ஒரு புரிதல் வரும், அதுல நம்ம ஒண்ணு சேரணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அவர்களுடைய பெயரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பர், எதுவுமே எழுதியிருக்க கூடாது, ஒரு ஒயிட் ஷீட், அது ஒரு ஸ்கொயரா எடுத்துக்கோங்க. அதுல அவர்களுடைய பெயர் நாலா இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு பூஜை ரூம்ல வச்சு அந்த பேப்பர் மேல ஒரு கிராம்பு, ஒரு இலக்கா, ஒரு பச்சை கற்பூரம், 48 நாள் செய்ய வேண்டும்.
அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் நீங்க கரைஞ்சு போனோம்னு திருப்பி மாத்துங்க. பாக்கி ஏலக்காய் அப்படியே இருக்கும், கிராம்பு அப்படியே இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் கரைஞ்சொன்ன மாத்துங்க. 48 நாளுக்குள்ள அவர்களே உங்களிடத்தில் வந்து பேசுவார்கள். இல்ல அவங்களை எங்கேயாவது சந்திக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது நீங்களாக போய் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இந்த பரிகாரம். அப்ப பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு ஆசைகள் இருக்கும் நினைச்சுட்டு இருப்போம். ஆஹா, அவங்க வீட்டுல நம்ம எப்படி இருந்தோம், என் வீட்டுல அவன் எப்படி இருந்தான், அவ என்னுடைய நண்பல் யாரு, அந்த பெண் ஸ்கூல் விட்டு வந்தா நேரம் என் வீட்டுக்கு தான் வருவா, அவ வீட்டுக்கு கூட போக மாட்டா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போவோம். அப்பேற்பட்ட ஒரு நட்புல ஏதோ ஒரு விதத்துல ஒரு விரிசல் வந்து விட்டதுன்னு நினைப்போம். ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க, ஒர்க் பண்றவங்க, நிறைய பேர் பஸ் சிநேகிதர்கள் இருப்பார்கள், நிறைய பேர் ரயில் சிநேகிதர்கள் இருப்பார்கள் இல்லையா. இவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்துல பிரிஞ்சிருவாங்க. ஒண்ணு வேலையை மாத்திப்பாங்க, போன் இருக்குல்ல பேசலாம்ல, பேச மாட்டேன், திடீர்னு ஞாபகம் வரும், உட்காந்துருப்போம். ஆஹா, டெய்லி போகும்போது இந்த ட்ரெயின்ல எவ்வளவு அரட்டடிச்சுட்டு போனோம் அப்படின் போது நம்மளுடைய மனசு அப்படியே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தானே உட்காந்துருக்கா, இங்கதானே பேசின்னு வருவா, எனக்கோசரம் இடத்த போட்டிருக்கா, நான் சீக்கிரம் வந்தா எனக்கோசரம் அவளுக்கோசரம் நான் இடம் போட்டிருக்கேன், அவ சீக்கிரம் வந்தா அவளுக்கோசரம் போட்டிருக்கோம் இடம். இன்னைக்கு ஒரு கம்பெனி மாறி அவ வேற ரூட்ல போறா, நான் வேற ரூட்ல போறேன், ஆனா ரெண்டு பேருமே ஒரு கான்டாக்ட் இல்லாம இருக்கோமே, எவ்வளவு அன்பை பரிமாறிக்கொண்டோம். பசிச்சதுன்னா எனக்கு பசிச்சதுன்னா அவ கூப்பிடுவா, அவளுக்கு பசிச்சா நான் கூப்பிடுவேன். இப்பேற்பட்ட ஒரு அன்பை நான் இழந்து விட்டேனே என்று எவ்வளவு தரம் நம்ம ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்லையா, எவ்வளவு தரம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும். இது வயசு கிடையாதுங்க, 60 வயசுலயும் இருக்குங்க இந்த காதல். இது நட்பு காதல். பார்க்குக்கு போயிருக்கோம், ஒரு கிழவனார் போவார் பார்க்குக்கு, தினமும் 5 மணிக்கு உட்காந்து ஹாய் வா 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 உட்காரு அப்படின்னு அவர் கூப்பிடுறவரு இன்னைக்கு 2 நாளா பார்க்குக்கு வரல, என் கூட பேசல, என்னாச்சுன்னு தெரியல, எப்படி இருக்காருன்னு தெரியல அப்படின்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கீங்க. வயதானவர்களுக்கும் ஒரு காதல் இருக்குல்ல, நட்பு காதல். இது நீங்க தப்பா நினைக்காதீங்க, நட்பு காதல். யாரு, கிழவனார் ரிட்டையர் ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆனப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்க இருக்கும் தெரியுமா, அவர்களுக்கு அந்த பார்க்ல இருக்கும். ஒவ்வொருத்தரும் அப்படி மீட் பண்ணி என்னென்னவோ விஷயங்களை பேசுவாங்க. அவங்களுக்கு நான் 1008 விஷயம் இருக்கும், அவங்க வரல, அவங்க சேரலங்கும் போது அவங்க இது மாதிரி பண்ணலாம் பரிகாரம். வயசான என்ன பரிகாரம் பண்ணலாம்ல, ஈஸி பரிகாரம் தானே, ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க, வெள்ள பேப்பர்ல, நாலாம் அடிங்க, பூஜை ரூம்ல வைங்க, யார் வேணாலும் பண்ணலாம். இதற்கு வயது வித்தியாசங்கள் கிடையாது. ஒரு சின்ன குழந்தை, எல்கேஜி குழந்தை பண்ண வேண்டாம், ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியாது. ஓரளவு நல்ல விவரம் தெரிஞ்சு 6வது 7வது 8வது இப்படி வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கும் இல்லையா, அந்த நட்புக்கான ஒரு சிறிய பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயமாக பிரிந்த நட்பு ஒன்றாக சேரும். நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.